சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. ஓபிஎஸ்ஸின் செயலால் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொளியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றை தலைமையாக செயல்பட்டு வரும் இரு அணிகளுக்கு இடையேயான மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் போகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி யார் பொதுச்செயலாளர் என்ற கேள்வி ஒன்று எழுந்தது. அதில் நான் தான் பொதுச்செயலாளர் ஆவேன் என்று சிறுபிள்ளைத்தனமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டதால் தேர்தல் ஆணையம் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அறிவித்திருந்தது. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இந்த அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்திருந்தனர். ஒருங்கிணைப்பாளரின் கையெழுத்து இன்றி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று அறிவித்திருந்தது தேர்தல் ஆணையம். அப்படி ஒருங்கிணைப்பாளரின் கையெழுத்து இன்றி ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டால், உதாரணமாக பொதுக்குழுவே கூட்டினாலும் கூட ஒருங்கிணைப்பாளரின் கையெழுத்து இல்லாமல் பொதுக்குழு கூட்டக்கூடாது, அதை மீறினால் நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்வதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துள்ளாராம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதை தொடர்ந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிவிட வேண்டும் என்ற செயலில் ஈடுபட்டுள்ளார். ஏனென்றால் குடநாடு கொலை வழக்கு மற்றும் பொள்ளாச்சி கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே தொடர்பு உண்டு என்பதையும் அதற்கான ஆதாரங்களையும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவேன் என்றும் உறுதிமொழி எடுத்துள்ளாராம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படி ஆதாரங்களை வெளியிட்டால் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாகி போய்விடும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளாராம். என்னை மன்னித்துவிடு பன்னீரு, நான் செய்தது தவறு. உன்னை கட்சியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் நான் ஈடுபட்டு இருக்கவே கூடாது. தயவு செய்து கொடநாடு கொலை வழக்கில் உள்ள ஆதாரங்களை வெளியிட வேண்டாம் என்று கடிதம் ஒன்று எழுதியுள்ளாராம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.